சம வேலை சம ஊதியம் கொடுங்கங்கிறதுக்கு ஊதியத்தை உயர்த்தி அவர் அறிவிக்கலை. 2500 உங்களுக்கு கொடுக்குறோம், கூட கொடுக்குறோன்னு சொல்லுவோம். பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தர பணி, பணி நிரந்தரமாக்குன்னு கேட்குறாங்கல்ல, அவங்களுக்கு போய் 2500 ஊதிய உயர்வு. ஒரு அடிப்படையில் போராட்டக்காரர்கள் என்ன கோரிக்கையை முன் வச்சு போராடுகிறாங்கங்கிற கூட தெரியாமல் நீங்கள் என்ன பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறீங்க, எதுக்கு நீங்கள் ஊடகம் சென்று? அவங்க கோரிக்கை எனக்கு ஊதிய உயர்வு, சம வேலை சம சம்பளம், அது அதுக்கு கொடுக்க சொல்ல வேண்டியதை பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கேட்குறவங்களுக்கு ஊதிய உயர்வு 2500 கொடுக்குறேன். இது எல்லாத்தையும் விட கொடுமை 10 லட்சம் ரூபா காப்பீட்டு தொகையை அறிவிக்கிறோம். என்ன கொடுமை பண்ண, நாங்கள் கேட்குறதுன்னு நீங்கள் அறிவிக்கிறது என்ன அறிவிக்கிறீங்க? இவங்க தேர்வு எழுதியிருக்கிற இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கோம், பணி பணி நியமனம் செய்யுங்கன்னு கேட்குறாங்க, பணியை கொடுங்க உறுதிப்படுத்துங்கிறாங்க. இது ஒரு ஆசிரியர் அறிவை விதைக்கிற விதை நெற்களாக இருக்கிற ஆசிரியர்களை வீதியில் தூக்கி போட்டு 12 நாட்களாக போராடியவர்களை அதிகாலையில் அடித்து எந்த அடிப்படை விஷயத்தை இல்லை, ஒரு கழிவறை போகிறதுக்கோ அதுக்கோ, அந்த சூழ்நிலையில் மாற்று உடை இல்லை, உடை மாற்றுக்கிற இடம் இல்லை, இந்த தம்பியெல்லாம் ஒரே சட்டையில் 12 நாள் இருக்கு அப்படி. அந்த இதில் அவங்க அவ்வளவு காயம்பட்டு அவ்வளவு துயரம், அது எப்படியாவது தொடச்செறியணும் தான் போராடுறாங்க உறுதியாக நின்று. இதை பேசி சரி செய்ய முடியாது, அரசு தீர்க்க முடியாத ஒன்றா? இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலையாவது இப்படி ஒரு கொடுமையான ஆசிரியர் வீதியில் நின்று போராடுறது இன்னைக்கு இல்லையே, எத்தனை ஆண்டுகளாக போராடுறாங்க. நீங்கள் கொடுத்த வாக்குறுதி தான், நான் வந்தால் கழக அரசு வந்து நான் முதலமைச்சரானால் நிறைவேற்றி கொடுக்குறேன், இரக்கமற்ற இந்த எடப்பாடி அரசு இருட்டறையில் போட்டிருக்கிறது அப்படி பேசுனது நீங்கள் தான். இருக்கு காணொலி, வா குரல் ஒளி இருக்கு, அறிக்கை இருக்கு. எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசுகிறீங்க, ஆளுங்கட்சியாக வந்தவொடனே ஒன்றும் பேசுறது இல்லை, எதையும் கண்டுக்கிறது இல்லை, கொடுமையான அடக்குமுறைங்க இது, கொடுங்கோன்மை இது. அடக்குமுறைலாம் அது நல்ல வார்த்தை, அடக்குமுறை பேசுகிறதெல்லாம் இது வந்து கொடுங்கோன்மை இது. பூரா பேரம் கொண்டாந்து ஒரு இடத்துல அடைச்சி வச்சு பார்த்த பிள்ளைகளோட பால் கொண்டு போய் பால் ரொட்டி எங்கள் பிள்ளைய வாங்கி கொடுத்தா குழந்தைங்களுக்கு, கல் எடுத்து கொடுக்குறீங்களா எரியிறதுக்கு எங்களைன்னு கேட்டால் அது இல்லை. என்ன 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 கொடுமை பாருங்க, எந்த வசதி இல்லாமல் இப்படி ஆசிரியர் பெருமக்களை பூட்டி வைக்கிற சமூகம் அறிவார்ந்த சமூகமாங்கிறத நீங்கள் தான் எடுத்துக்கணும், இதான் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு பொது விவாதமாகலை இது, ஒரு பிரச்சனையாகலை. எது பிரச்சனை, எதை சுற்றி நீங்கள் தீவிரம் காட்டுறீங்க சொல்லுங்கள், எந்த பிரச்சனையை என்ன எடுத்துக்க? ஒரு மாதமாக அந்த 2 பொம்பளை வச்சுக்கிட்டு என்னை வச்சு சுற்றிக்கிட்டே இருந்தேன், அதான் தலைப்பு செய்தி, அதுதான் விசாரணை. நாட்டில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது, கேவலம் கேவலம் இது, கேவலம் காரி துப்புனா கூட எச்சில் வீணாங்க, அவ்வளவு கேவலம் இதெல்லாம் கொடுமை இது. இதை நாங்கள் தான் படிக்க வச்சோம், நாங்கள் தான் கல்வி கொடுத்தோம், நாங்கள் வந்து கொடுக்கலன்னா சீமான்லாம் படித்து இவ்வளோ பேசியிருப்பான், படிக்க வச்சோம் படிக்காத என் தாத்தன் காமராஜி தெருக்கு 2 டாஸ்மாக இருக்கிறது வந்து குடிக்க வச்சு ஆகி வச்சிங்க நீங்கள், உனக்கு என்ன ஆசிரியர் பற்றி ஆசிரியர் மதிப்பாங்க உங்களுக்கு என்ன தெரியும்? என் மகேஸ்வர் ஆசிரியர்கிட்ட படிச்சிருப்பார்ல, ஆசிரியரின் மதிப்பு பெருமை தெரியாதா? 5 ரூபா கேட்கறதுல 2 ரூபா 50 காசு கொடு, 10 ரூபா கேட்கறதுல 5 ரூபா கொடு, 1 வருஷம் முடியாது, ஒரு 1.5 வருஷம் கொடுங்க. எல்லாத்துக்கும் நிதி இல்லை, நிதி இல்லை, சமாதி கட்ட நிதி, பேனா கட்ட நிதி, பல்நோக்கு மருத்துவமனை கட்ட நிதி, நூலகம் கட்ட நிதி. ஏ உண்மையில் மனசாந்திரத்தில் சொல்லுங்கள், தேர்தலுக்கு ஓட்டு காசு கொடுப்பில இல்லையா, நிதியில் இல்லை கொடுப்பீலாம் இல்லையா, 1000 கோடி கொடுத்துருவீங்க, கொடுமை. ஈரோடு கிழக்கு தேர்தல் மட்டும் 1000 கோடி கொடுத்துருவீங்க சொல்லுங்கள், மனச்சான்ற சொல்லுங்கள். இன்றைக்கி ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறீங்க, அதில் தகுதி பார்த்து கொடுக்குறீங்க, எங்கள் அம்மா எங்கள் அக்கா தகுதியை பார்க்க நீ யார் மாதிரி, உனக்கு என்ன தகுதி இருக்குது? சரி கொடுத்த அந்த காசு எங்கேருந்து கொடுத்த? இன்றைக்கி ஆட்சியில் தகவல் அறிவு உரிமைச்சட்டத்தில் கேட்டால் ஆதி தமிழ் குடிகளுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவங்களுக்கு வந்த நிதியில் எடுத்து நீங்கள் கொடுத்துட்டு போயிட்டீங்க. ஐயோ கொடுமை இதெல்லாம், இது இதை என்ன சொல்ல முடியும், கண்ணீரை தவிர இவர்கள்ட்ட எதுவும் இல்லை. கேட்டால் நாங்கள் குரலற்றவர்களின் குரல் அடக்கி ஒடுக்கப்பட்ட அடி இதில் சொல்கிறாரு, அடிமைங்கிறவன் யார்? உரிமைக்காக பேச முடியாத குரலற்று இருக்கிறவனுக்காக குரல் கொடுக்காதவன அடிமை தான், அவனுக்காக பேசாதவன அடிமை தான். இன்னைக்கு காலையில் கைது செஞ்சாங்க,
அவங்க கழிவறைக்கு செல்லக்கூட அனுமதிக்காமல் கைது செஞ்சதாக சொல்கிறாங்க. சில இடங்களில் அவங்க சமுதாய நலக்கூடங்களில் கழிவறைக்கான முறையான கதவுகள் கிடையாது, தண்ணீர் வசதி கிடையாது, அந்த மாதிரியான சூழல் அடைச்சி வச்சுருக்காங்க. நாங்கள் வெளியே வேறு ஏதாவது இடத்துக்கு மாற்ற சொல்லும்போது காவல்துறை சார்பிலிருந்து எந்த சரியான பதில் இல்லைன்னு சொல்கிறாங்க. எப்படி இந்த அணுகுமுறை எப்படி போகும்? அதுதான் தம்பி, நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய சமூக நலக்கூடங்கள் எவ்வளவு உங்களுக்கு திறம்பட நிரூபிக்கப்பட்டிருக்கு, எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பள்ளிக்கூடம் கல்லூரியே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அதில் அடிப்படை கதவு இருக்காது, ஒன்றும் இருக்காது, நீர் இருக்காது, அது ஒன்றும் இருக்காது. இப்போ இவங்கெல்லாம் எங்கூட நிற்கிற இவங்களை வெளியில் வந்து நிற்கிறாங்களே, இவங்கெல்லாம் இங்கே அடிப்படை வசதி இல்லை, அத்தனை பேருக்கும் கழிவற வசதி இல்லைன்னு வெளியில் போனவங்க, வெளியில் போனவங்களை வெளியில் நிறுத்தி போட்டுக்கிட்டாங்க. இப்போ ஆய்வாளர்கிட்ட கூட அதான், நான் போகல, ஆனால் போராடுறவங்க இவங்க பிள்ளை உள்ளே இருக்குது, இவங்களுக்காக இவங்க கூட வந்து அம்மா உள்ளே இருக்காங்க, இவங்களை வெளியே நிறுத்திக்கிங்க, தயவு செய்து அவங்களையாவது உள்ளே விடுங்கன்ட்டு. இப்போ ஒன்றை உங்களுக்கு நம்ம வெளிப்படைய சொல்கிறோம், நாம் பிரிட்டிஷ் அரசுக்கிட்ட வெள்ளையர்கள்ட்ட நம்ம அடிமைப்பட்டு கிடந்தோம், உண்மை. ஆனால் சுதந்திரத்துக்காக நம்மளை போராடுகிற போது போராட அனுமதிக்கிற குறைஞ்சபட்ச ஜனநாயகமாக தான் வந்துட்டு இருந்தது. காந்தி உப்புக்கு சத்தியாகிரகம் போனதோ நம்ம போராடினதோ எல்லாமே வந்து போராட அனுமதித்தான். ஆனால் விடுதலை பெற்ற இந்தியாவில் போராடக்கூட அனுமதி இல்லையே, எப்படி இருக்குது? பிரச்சனைகளே நீங்கள் வந்து கேட்டு தீர்க்க மாட்டீங்க, பிரச்சனைகளை வலியுறுத்தி தீர்த்து விடுங்கன்னு போராடவும் அனுமதி தர மாட்டீங்கன்னா இது கொடுங்கோன்மை இல்லாமல் வேறு என்ன இருக்குது? நிதி இல்லைன்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? உங்கள் வீட்டிலலாம் நிதியா? குணாநிதி, தயாநிதி, உதயநிதி, அருள்நிதி, எல்லா நிதியும் உங்கள் வீட்டில் தான் இருக்குது, இல்லைன்னா எப்படி? சரி, இப்படி பேப்போம். நிதி இல்லை, நிதி இல்லைன்னு சொல்லி, நிதி இல்லைன்னு சொல்லி வாக்குக்கு காசு கொடுக்காம தேர்தலை எதிர்கொள்வீர்களா? நிதி இல்லை, எங்ககிட்ட ஓட்டு காசு கொடுக்க நிதி இல்லைன்னு சொல்கிற நேர்மை இவங்ககிட்ட இருக்கா? துணிவு இருக்கா? இருக்கா? நிதி இல்லை. எங்கள் அம்மா வந்து வீதியில் நின்று எனக்கு 1000 ரூபா கொடுங்கன்னு கேட்டாங்களா? எங்கள் அம்மா கேட்டாங்களா? குடும்பத் தலைவி 1000 கேட்டாங்களா? அந்த நிதி எங்கேருந்து வந்தது? 12,000 கோடி ஆண்டுக்கு, மாதத்துக்கு 1000 கோடி, அதில் 50 கோடி செலவழிக்க முடியாது அந்த ஆச்சரிய பெருமக்களுக்கு. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், என் கிராமம் அரணையூர், அந்த பள்ளிக்கூடத்தில் நாங்கள் பல பேர் படிச்சிருக்கோம். நான் படித்த பள்ளிக்கூடம் சிதிலம் அடைஞ்சு போச்சு. வாக்கு செலுத்துறதுக்கு மட்டும் அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் எங்கள் ஊரில் நான் எல்லாம் சேர்ந்து நிதி போட்டு அந்த பள்ளிக்கூடத்தை சீரமைச்சிட்டோம். ஆனால் ஆசிரியர் இல்லையே. இந்த தடவை ஊருக்கு போகும்போது சீமா எப்படியாவது சொல்லி, தம்பி தன் அன்பில் மகேஷ்யாட்டையாக சொல்லி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஆசிரியரை போட்டு விடுப்பாங்க. எங்கே போடுவோம் ஆசிரியர்? அப்புறம் தான் வீதியில் நிற்கிறானே, அப்புறம் எங்கே எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியர் போடுவேன்? வெக்கம் இல்லாமல் என்ன, 15 லட்சம் மாணவர்கள் வர்றாங்க அரசு பள்ளிக்கு படிக்க, 30 லட்சம் மாணவர்கள் வர எங்கே வர்றாங்க? ஆசிரியர் உரம் தெருவு நின்று போராடிட்டு இருக்கான். இது எங்கே போய் நிறுத்த போகிறாங்க சொல்லுங்கள்? இதெல்லாம் எங்கே போய் நிறுத்த போகிறாங்க? அடிப்படையே தகர்ந்துருச்சு. இது அறிவார்ந்த சமூகமாக வரும்னு நம்ம எப்படி நம்புகிறோம்? எல்லாம் படிச்சுட்டு படித்து முன்னேறுவோம், படித்து முன்னேறுவோம். அந்த காமராஜருங்கிற ஒருத்தர், நம்ம பிச்சை எடுத்தாவது பிள்ளைகளை படிக்க வச்சுருவோம், அடுத்த தலைமுறையில் அந்த பிள்ளையை படித்து பெரியாள் ஆகிட்டேன்னு நாட்டை மக்களையும் காப்பாற்றிடுவாங்கன்னு அப்படி. அதில் முதல் தலைமுறை பட்டதாரிகள் பல பேர் அப்போ ஆடு மாட்டை விற்று நிலத்தை ஒத்தி வச்சு பனைமரத்தை விற்று 100 ஆண்டுகள் வளர்த்த மரத்தை விற்று தோடு தொங்கட்டாண்ட அடமை வச்சு கால் கொடுத்து கழுத்து தாலியெல்லாம் அடமானம் வச்சு படிக்க வச்சு படித்தா பிள்ளைங்க மேம்பட்டுருவான், உத்தியோகம் பார்த்து மனுஷனாயிடுவான், நாலு முறப்பலம் படிக்க வச்சு ரோட்டில் நிற்கிது. நீங்கள் சொன்னதான், முதல் பட்டதாரிகளுக்கு நாங்கள் வேலை கொடுப்போம். என்ன வேலை கொடு? 40,000 காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு நீங்களே சொல்கிறீ. ஆசிரிய பெருமக்களுக்கு பல பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர் இல்லை, நானே இருக்கேன். என் சொந்த ஊரில் அரணியூர் கிராமத்தில் ஆசிரியர் இல்லை. ஏதோ ஒன்று நடக்குது. இப்போ இதை பூட்டி வச்சு அப்படியே உள்ள சாகடிச்சு கொல்ல வேண்டியதான் எங்களை. வேறு என்ன பண்ணுறது? ஏற்கனவே 2 பேர் இறந்துட்டாங்க, 300 பேருக்கு மேலே மயங்கி போயிட்டாங்க. நிர்வாகமாக இருக்க பாருங்க, ஒரு துறைனா பரவாயில்ல. இப்போ செவிலியர்கள் போராட்டத்தை அறிவித்து எனக்கு அந்த வடிவமைப்பை அனுப்பி தயவு செய்து வாங்கினான்னு கூப்பிட்டுக்க. மறுபடி அவங்கள என்ன எடுத்தீங்க நீங்கள்? கொரோனா நேரத்தில் என்ன எடுத்தீங்க? அவசர அவசரமாக உயிரை பணைய வச்சு வந்த பிள்ளைகள் தங்கச்சிகளுக்கு என்ன பண்ணீங்க நீங்கள்? தங்கச்சி தம்பியில் வாங்க வாங்க வாங்க, அப்புறம் உங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுறோம்னு கூட்டிகிட்டு வந்தீங்க. கொரோனா முடிஞ்சவன அப்படியே தளர்ந்தவொடனே தூக்கி, அது இந்த டிஷ்யூ பேப்பர்னு சொல்லுவோம்ல, முகத்தை தொடச்சி தூக்கி போடுவோம்ல, தாள்
அது மாதிரி தூக்கி போட்டீங்க. சொல்லாதீங்க உங்களுக்கு நிதி நெருக்கடி இருக்குன்னு தெரியுமா இல்லையா? உங்களுக்கு தெரியும்ல, எதிர்கட்சியாக இருக்கும்போது தெரிஞ்சதா தெரியலையா? தெரியும். எவ்வளவு நிதி பற்றாக்குறை இருக்குன்னு தெரியாமல் எதிர்கட்சி தலைவராக இருந்தீங்க? அப்படி தெரியாமலாம் இருந்தீங்களா? அது சொல்லுங்கள். ஆமாம், தெரியாமல் இருந்துட்டேன்னு அப்படி சொல்லுங்கள். தெரியும்ல, அப்போ ஏன் அந்த வாக்குறுதியில் கொடுத்தீங்க? வந்த 1000 கொடுப்பேன், அதை கொடுப்பேன், உங்களுக்கு வேலை கொடுப்பேன், அதை கொடுப்பேன் கேட்டால் நிதி பற்றாக்குறை இருக்குன்னா தெரியும்ல, அப்போ ஏன் வாக்குறுதி கொடுத்தீங்க? நிதி நெருக்கடியை, நிதி வளத்தை பெருக்கி கொண்டு அப்புறம் நாங்கள் செய்வோம் அப்படின்னு ஒன்று கொடுக்கலையே, அப்படி கொடுக்கலையே. இதே உங்கள்கிட்ட மனச்சான்றுள்ள என் மக்கள்கிட்ட கேட்குறேன். இந்த ஊடகத்தின் வாயிலாக இந்த நேர்காணலை ஓடுவாங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனால் கேட்குற உங்ககிட்ட கேட்குறேன். இதையே ஆசிரியர் பெருமக்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் நியாயமான கோரிக்கை வச்சு வீதியில் நின்று போராடுற மாதிரி ஒரு நாள் தமிழ்நாடு முழுமைக்கும் டாஸ்மார்க் ஊழியர்கள் வீதியில் நின்று போராடினா அரசு இப்படி கண்டுக்காமல் போகுமா? உங்கள் மனசான்று சொல்லி சொல்லு போகுமா? அரை மணி நேரத்தில் போய் பேசும் உங்கள் கோரிக்கை என்ன தீர்க்கிறேன்னு. அப்படின்னா குடிக்க வைக்கிற சாராய கடையில் வேலை செய்கிறவனுக்கு கொடுக்குற முக்கியத்தை படிக்க வைக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு நீங்கள் தரல. மயங்கி மயங்கி விழுகிறான், குடிச்சிட்டு மயங்கி விழுந்தால் பரவாயில்ல, படிச்சுட்டு மயங்கி வந்து விழுகிறான். இது மாதிரி ஒரு கேவலம் ஒரு நாடு, இந்த நிலத்தில் பிறந்திருக்கோம், இந்த இனத்தில் பிறந்திருக்கோங்கிறது வெக்கி ஒவ்வொரு மகனும் தலைவனியும். தென் மாநிலங்கள் இப்படியா தான் அது வீதியில் வந்து ஆச்சு. அருகில் இருக்க கேரளாவில், ஆந்திராவில், கர்நாடகாவில் போராடலாம். போராடினால் போராட்டத்துக்கு மதிப்பு இருக்கும், அந்த பிரச்சனை தீர்க்கப்படும், அரசு கவனத்தில் எடுக்கும்னா அது அரசு போராடலாம், அதுக்கு மரியாதை இருக்கு. போராட்டம் எங்கே மதிக்கப்படுது? இங்கே போராட போராட மிதிக்கத்தான் படுறோம். இது கொடுமை கொடுமை. ஆனால் இந்த நிலை அப்படியே நீடிச்சுட்டு போயிடாது, நீடிச்சுட்டு போயிடாது. அது வீதியில் நிற்கிறேன், ஒரு நாள் அதிகாரத்துக்கு வருவான், அதிகாரத்தில் இருக்க ஒருத்தன் இதே மாதிரி வீதியில் கிடப்பான், அது காலம் வரும். அதுக்கு பேர் தானே புரட்சி வரும். அவங்க உறுதியாக தான் இருக்கிறாங்க, உறுதியாக இருக்கிறாங்க. இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் தான் வந்து நாங்கள் போராட்டத்தை திரும்ப பெற்று திருப்பி பின்னொரு தேதியில் அறிவித்து போராடுன்னு சொன்னதை நாங்கள் கேட்கல, தங்கச்சிகள் சொல்கிறாங்க. ஆனால் சம வேலை சம ஊதியம் கேட்டு போராடுகிற ஆசிரியர்கள் போராட்டத்தை தொடர்கிறாங்க. இந்த டிஇடி எழுதி ஆசிரியர் தேர்ச்சி தேர்வு பணிக்கு எழுதி தேர்ச்சி பெற்ற பணி நியமனம் செய்ய பணியே எங்களுக்கு அறிவிங்கள்னு கேட்டு போராடுகிற ஆசிரியர் பெருமக்கள் இங்கே இருக்கிறாங்க. அவங்க இந்த பேர் வச்சுக்கணும் சமுதாய நலம்னு சீமக்கருவேலை யூகலிப்டஸ்லாம் சமூக நல கேடுகளை சமூக நல காடுகள் இந்த மாதிரி எது தீமையோ அதுக்கு ஒரு பேர் நல்ல பேர் வச்சுக்க வேண்டியதானே. பூச்சிக்கொல்லின்னு அறிவிக்கலையா? அது பூச்சிக்கொல்லி மருந்து நீங்கள் குடிச்சா சாவியலான்னா ஆமாம் சாவம், அப்போ உயிர்கொல்லி தானே, அது ஏன் பூச்சிக்கொல்லின்னு வரல? அது மாதிரி இதுக்கு ஒரு பேர் சமூக நலக்கூடம். வேற ஏதாவது கேள்வி இருக்கு? சமூக வேலை சமூக ஊதியம் கேட்டு ஒரு குழு போறதா பொதுமக்கள் பார்வையில் ஒரு விமர்சனம் இருக்கு. என்னன்னா இவங்களுக்கு சம்பளம் நிறைய கொடுக்குறாங்களா, ஏன் மறுபடியும் மறுபடியும் போராடிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கண்டி அந்த பார்வை இருக்கு, இல்லைன்னு மறுக்க முடியாது. அந்த பார்வை எப்படி பார்க்குறாங்க? இல்லை இல்லை, நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தேர்தல் வரும்போது ஆசிரியர் பெருமக்களை தான் அதிகப்படியாக வாக்காளர் வாக்குச்சாவடிக்கு அனுப்புறீங்க. அவங்க தங்களுக்கு ஆதாரமாக இருக்கும்னு அதிகப்படியான ஊதியங்களை அறிவிச்சு அறிவிச்சு உயர்த்தி விட்டது ஐயா கருணாநிதி தான், அவங்களுக்கு தெரியும். இப்போ நான் கேட்குற ஆசிரியர் பெருமக்கள் அறிவை புகட்டுகிற ஆசிரியர் பெருமக்களுக்கு ஊதிய உயர்வுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்கிறாங்கன்னு 1.5 லட்சம் சம்பளம் கொடுக்குறீங்க, அண்ணன் கேட்குறது சொல்லுங்கள், என்ன செய்கிறாங்கன்னு சொல்லுங்கள். அந்த சம்பளம் தவிர வேறு எதுவுமே கிடையாதுனே அவங்களுக்கு, ஒரு 5 ரூபா வருமானம் கூட கிடையாதுன்னே. அந்த 1.5 லட்சம் ரூபா சம்பளத்தை வச்சு தானே அந்த சட்டமன்ற உறுப்பினர் பாவம் வாழணும். எல்லாம் உள்ளே இருக்கிற எல்லோரும் கக்கனா இல்லை நல்ல கண்ணுவா இல்லை காமராஜா இல்லை ஓமந்தூர் ராமசாமி ரெட்டி குமாரசாமி ராஜாவை உள்ளே இருக்க எல்லாரும் சொல்லுங்கள் தம்பி சொல்லுங்கள். அப்போ என்ன கணக்கில்லாத கையூட்டு ஊழல் அஞ்சா ஒரு கையெழுத்து போடுறதுக்கு காசு எல்லாத்துக்கும் காசு. அப்போ அந்தளவில் இருக்கிறவங்களுக்கு 1.5 லட்சம் ரூபா சம்பளம் ஏன் கொடுக்குறீங்க? அதை ஏன் மக்கள் கேட்கலை? ஜெகத் எம்பி அவரோட வீட்டில் இது பல தடவை ஐயா வீட்டில் போயிருக்காங்க சோதனை. இன்கம் டேக்ஸ் ரைட் தம்பி, இன்கம் டேக்ஸ் ரைட் வருமான வரி சோதனை என்பது ஒரு ஏமாற்று தான் போவாங்க. அது இப்போ வருமான வரி சோதனை நடக்குது,
மக்களுக்கு தெரியுது, மக்கள் ஆட்சி. அப்போ மக்களின் இது வந்து மக்களுக்கு சேர வேண்டிய பணம் இவ்வளோ முறைகேடாக பதுக்கி வைக்கப்பட்டது, ஒதுக்கி வைக்கப்பட்டது, இவ்வளவு சொத்து ஆவணங்கள் எடுத்தது அப்படின்னு இந்த வருமான வரி சோதனை அதிகாரிகள் வெளியில் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்புறம் அந்த சோதனை நடந்தானே நடக்கலையானா நமக்கு என்ன? எடுத்தாண்ணா 100 கோடி எடுத்தால் 10 விழுக்காடு தண்டம் போடுவாங்க, 10 விழுக்காடு பெனால்ட்டி. 1000 கோடி எடுத்தால் அதே 10% கட்டிட்டு இந்த பெனால்ட்டி எடுத்து மீதியை நீங்களே வச்சுக்கிறீங்கன்னு போவாங்க. இது எதுக்குது? அதான் நடக்குது. இது இதுக்கு சரியாக ஒத்துழைக்கலன்னு இன்னொரு இருக்கு, அமலாக்கத்துறை அப்படின்னு வரும். இவர் சுமாரான ரவுடி, அவர் பெரிய ரவுடி. இது ஒரு கொடுமை. ஒரு இது டெட் எழுதி பாஸ் பண்ணவங்க வந்து அந்த 149 அரசாணையை திரும்ப பெறணும்னு சொல்லி தான் போராட்டம் நடத்துகிறாங்க. இது திரும்ப பெறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதிமுக வந்து கொண்டு வந்தால் அவங்களும் இதை வந்து எதிர்க்கிறாங்க. இப்போது எப்படி பார்க்குறீங்க, திரும்ப பெறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பெற முடியாது. என்ன இருக்குது, அவர் கேட்குறாருல்ல, டெட் எழுதுன எனக்கே வேலை தெரியல. நீட் எழுதுறது, நீட்லேருந்து விளக்கு எப்படி எழுப்பீங்க? நீட்லேருந்து நான் இந்த தடையை நீக்கிட்டு நீட் எழுதுறதுக்கான இதை தூக்கிட்டு நாங்கள் கொண்டு வருவோங்கிறீங்க, அதை நம்ப சொல்கிறீங்க. பண்றேன்னு சொல்லிட்டேன். அதை நான் பல தடவை சொல்லிட்டேன்.